இன்றைக்கி நம்ம இந்த வாரம் தமிழ் டப்டு செய்யப்பட்ட ஹாலிவுட் படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிடுங்க. வாருங்க, இந்த வாரத்துக்கான படங்கள், ஹாலிவுட் படங்கள் என்னென்ன, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற மூவியோட என்னவனு பார்த்தீங்கன்னா ஹிச்சிங். 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டீனேஜ் பொண்ணு, இந்த படத்தோட கதாநாயகி வந்து ஒரு 12 டீனேஜ் பொண்ணு. அவளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஒரு தம்பி இருக்கிறான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு காக்கா வருது. அந்த காக்கா இவங்க அம்மாவும் இவங்க ஹீரோயினும் சேர்ந்து கொண்டுறாங்க. அப்படி கொல்லும்போது அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கிடைக்கிது. அந்த காக்காயோட கூட்டிலேருந்து ஒரு முட்டை கிடைக்கிது. அந்த முட்டையை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் தன்னுடைய பெட்ரூமில் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா 4 பெருசாகுது. பெருசு எப்படி ஒரு டைனோசர் முட்டை மாதிரி பெருசாகுது. அந்த டைனோசர் முட்டை மாதிரி பெருசானதுக்கப்புறம் அந்த முட்டைக்குள்ளேருந்து ஒரு பறவை வெளியே வருது. ஒரு அருவறுப்பான ஒரு பறவை அதுக்குள்ளேருந்து வெளியே வருது. அந்த பறவை வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுடைய வாழ்க்கையில் நடந்துங்கிறது தான் படத்தோட மீதிக்கிறேன். இந்த படம் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியாக எடுத்திருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக கதை ஒத்துழைக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சுமாரான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. கூகுள் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 62% பீப்புள் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சுமாரான, அதாவது ஹாரர் மூவிஸை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனாலும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் படம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற மூவியோட நேம்னு பார்த்தீங்கன்னா தி வேகாஸ் ஆஃப் ஃபார். 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த படத்தோட கதை அப்படி பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வருது. என்ன அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 800 km அந்த பக்கம் இருந்து ஒரு கெமிக்கல், அதாவது வெடிக்கிற தன்மை இருக்கிற ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கலை கீழே போட்டாலே வெடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு கியூபில் இருக்கிற அந்த கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 km தாண்டி கொண்டு வந்து சேர்த்தணும். அப்படி சேர்த்தணுங்கிறதுக்காக ஹீரோக்கிட்ட அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோவோட தம்பியை கூட்டிக்கிட்டு அந்த அசைன்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு சின்ன கேங்காக அந்த கேங்கிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டுக்கு போனவங்க அந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு எத்தனை பேர் ரிட்டர்ன் வர்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதிக்கிறேன். இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதைக்கான விறுவிறுப்பான காட்சிகள் எதுவுமே இல்லைங்க. ஒரு ட்ராமா படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஒரு வெடி பொருளை கொண்டு போயிட்டுருக்காங்க, ஏதாவது பண்ணால் வெடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் நமக்குள்ள உண்டாகலை. ஏதோ போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10.5 கொடுத்துருக்காங்க. கூகுள் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரேட்டிங்கும் வரலை கூகுளில். ஸோ வந்தால் பார்க்குறேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் இருக்குது. தமிழ் டப்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மூவியோட நேம்னு பார்த்தீங்கன்னா லக் அண்ட் கே. 2016 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை வந்து ரீசனாக தான் தமிழ் டப்பு செய்யப்பட்டு அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படத்தில் கதையை பற்றி பார்த்தலாம். இந்த படத்தில் கதையை பார்க்கத்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு கில்லர், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு குளிக்க போகிறாரு. அந்த இடத்துல சோப்பு வலிக்கி கீழே விழுந்து தலை அடிபட்டு பழசெல்லாம் மறந்துடுறாரு. அதே இடத்துல குளிச்சுட்டு இருக்க ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட இருக்கிற ஹீரோவோட ஐடென்டிட்டியை எடுத்துறான். ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஐடென்டிட்டியை கொடுத்துறான். ஸோ ரெண்டு பேரும் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ கில்லர் வாழ்க்கைக்கு வந்து அந்த பையன் போயிடறான், அந்த பையனுடைய வாழ்க்கைக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறியதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தாங்க படத்தோட மீது கதை. ஒரு சிம்பிளான கதை, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாகவே எடுத்திருந்தாங்க. அதுவே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. அதுவும் காமெடி பெருசாக எடுபடலாம், படம் பார்க்குறான சுவாரஸ்யம் போகலன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10.9 கொடுத்துருக்காங்க. கூகுள் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% பீப்புள் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். இந்த லிஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மூவியோட நேம்னு பார்த்தீங்கன்னா காட்ஜிலா விசஸ் கிங் த நியூ எம்பரர். 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஸ்கைபை மூவி. நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த மூவி. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த படத்தோட கதை அப்படி பார்த்தோம்னா, காங் ஏற்கனவே ஒரு தனியாளர். ஸோ அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லை. தன்னோட இனத்தில் தன்னை தவிர வேறு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்குது. தன்னோட இனம் இன்னும் உயிரோடு இருக்குது, அது இங்கே தான் இருக்குங்கிறத காங் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட இனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரம் தான் தலைவனாக இருக்காங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் காட்சிலாவும் காங்கும் சேர்ந்து அந்த கொடூரமான வில்லனை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதிக்கிறார். பொதுவாக ஸ்கைஃபை மூவிஸினாலே பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனைக்கு எட்டாத உலகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர படங்கள் தான். அதே மாதிரி தான் காங் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா
தன்னுடைய பூமிக்கு அடியிலேயே ஒரு உலகம் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்திலும் அந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ளே இன்னொரு உலகத்தை கண்டுபிடிச்சி காங்கோட இனம் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்கள் இடையில கொஞ்சம் நிறையவே இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா காங்க தான் காட்டுவாங்க, ஆனால் காட்டும்போது தன்னுடைய அதாவது காங் வந்து தன்னுடைய ரொட்டீனான வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறது காட்டுற மாதிரியான சீன்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. அதுவே ரைட்டை போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா படம் அருமையான ஒரு படம்னு சொல்லியிருக்கேன். தமிழ் பேப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா தியேட்டர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்குறவங்க போய் பாருங்கள். ஒரு புதிய சாம்ராஜ்யம். அது என்ன மினி காங்கா?